அடுத்ததாக ஒரு சிறந்த தொழில் முனைவராக தன்னை உருவாக்கி கொண்டிருக்கும் இவர் மிகுந்த வாஞ்சையுடன் தன்னுடைய சக ஊழியர்களிடமும் குடும்பத்தாரிடமும் தாய் அன்புடன் பழகக்கூடியவர். ஒரு வீட்டின் சகல காரியங்களுக்கும் பொறுப்பெடுத்து செய்வது யார் என்றால் தாய்தான். எல்லா தாய்மார்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆளுமை குணம் இருக்கும் அல்லவா? சிறந்த ஆளுமை திறன் கொண்ட திருமதி மேகலை செந்தில்குமார் அவர்கள் அன்னையர் தின சிறப்புரை வழங்க நம் முன்னே வருகிறார். உங்களுடைய ஒலிவாங்கியை விலக்கிவிட்டு வாருங்கள் திருமதி மேகலை செந்தில்குமார் அவர். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இவ்வளவு பெரிய மேடையில இவ்வளவு பெரிய பேச்சாளர்களுக்கு நடுவுல வந்து என்னை கூப்பிட்டு பேச சொன்னதே எனக்கு வந்து ரொம்ப 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 பெருமையா இருக்கு. தேங்க்யூ பவித்ரம் என்ஜிஓ. நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அன்னையர் தினம் இல்லையா, ஸோ நான் இரண்டு பேரை பத்தி பேச போறேன். ஒன்னு வந்து என்னோட அம்மா, ரெண்டாவது எங்க மாமியார். முதல்ல வந்து எங்க அம்மா வந்து திருமதி கண்ணகி மணி. ரொம்ப டேலண்டட் லேடி. சிறு வயதிலே கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் நர்ச்சர் பண்ணது எங்க அப்பாவுக்கு வந்து யூனோ கம்ப்ளீட் என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. கொலு வைப்பாங்க அந்த காலத்துல. ஏழு படியா இருக்கட்டும், ஒன்பது படியா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் டால்ஸ், கையாலான பொம்மை. தானா கத்துக்கிட்டு ஒவ்வொரு படியிலையும் அவங்க பண்ண பொம்மை தான் வைப்பாங்க. சாஸ்திரத்துக்கு வேணா ஒரு மண் பொம்மை வைப்போம். அதே மாதிரி ரங்கோலி எல்லாம் போட்டா தீமேட்டிக்கா போட்டு ஒரு ரூம் நிறைய போடுவாங்க. அந்த பொம்மைக்கும் சரி ரங்கோலிக்கும் சரி நிறைய பரிசெல்லாம் பெற்றிருக்காங்க. தற்சமயம் அந்த ஹேண்ட்மேட் டால்ஸ் எல்லாம் இப்ப வந்து என்னோட தங்கை வீட்டுல பாஸ்டன்ல வந்து கொலு வீட்டு ரொம்ப தமிழ் பற்று ரொம்ப ஜாஸ்தி அவங்க அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே. ஸோ அதனால மேடை பேச்சுல நிறைய வாய்ப்பு கிடைச்சு நல்லா அபாரமா பேசுவாங்க. அதுக்கும் நிறைய பரிசு பெற்றிருக்காங்க. எங்க அம்மா வந்து ரொம்ப ஃபன் லவிங், ஒரு ஜாலி பர்சன் அவங்க. ஸோ நாங்க மூணு பேர் எங்க வீட்டுல. ஸோ ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அந்த காலத்துல எல்லாம் டிவி ரொம்ப கிடையாது, தூர்தர்ஷன் தான் இருக்கும். ரொம்ப ப்ரோக்ராம்ஸும் ரொம்ப இருக்காது இல்லையா. ஸோ போர் அடிக்குது நாங்க சொல்லி சரித்திரமே கிடையாது. இந்த காலத்து பசங்க மாதிரி போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு சொல்லி நாங்க சொன்னதே கிடையாது. ஏன்னா எங்க அம்மா வந்து நிறைய சின்ன சின்ன விளையாட்டுகள் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ ஜாலியா பொழுது கழிப்போம். நைட்டு வந்து எவ்ரி டைம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம்பிரதாயம் என்னன்னா கையில உருட்டி சாப்பாடு போடுறது. அது வந்து தினம் நைட்டு வந்து சுவையான சாப்பாடு, அது இன்னும் சுவைமிக்கதா ஆகும் அவங்க கையில உருட்டி போடுறதுனால. ஸோ மூணு பேரும் நாலு பேரும் உட்காந்து நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களோட சின்ன வயசு வாழ்க்கையை பத்தி சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹாசியமான கதைகள் சொல்லுவாங்க. எங்க கசின்ஸ் எல்லாம் வந்து அந்த சர்க்கிள் வந்து பெருசாகும். ஸோ இன்னும் குஷி கும்மாளும் ஜாஸ்தி ஆகும், சாத உருண்டையும் பெருசாகும், கதையும் ஜாஸ்தி ஆகும். சில சமயம் பேய் கதையெல்லாம் கூட வரும். அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான சைல்ட்ஹுட் டேஸ். ஸோ ஜாதகம் பார்ப்பாங்க, ரொம்ப பிரமாதமா ஜாதகம் பார்ப்பாங்க. அவங்க அப்பா எங்க தாத்தா வந்து நல்லாவே பார்ப்பாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் கத்துக்கிட்டாங்க. பட் ஐ திங்க் முக்காவாசி செல்ஃப் தாட் தான். நிறைய புக்ஸ் வச்சிருப்பாங்க, அதுலேருந்து படிச்சு படிச்சு கால்குலேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணி நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்துருக்காங்க அவங்க. அது வந்து கணிக்கிறதா இருக்கட்டும், ஃபோர் டெல்லிங்கா இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சுதான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவங்க தஞ்சாவூர் பெயிண்டிங் கத்துக்கிட்டாங்க. முறைப்படி வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட அவங்க கத்துக்கிட்டாங்க. 25 இயர்ஸா வந்து ஷி ஹஸ் பீன் டீச்சிங் தஞ்சாவூர் பெயிண்டிங் லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நிறைய செமினார் சிம்போசியம்ல எல்லாம் பத்தி பேசியிருக்காங்க. அதை பத்தி எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. அது இந்தியாவா இருக்கட்டும், அப்ராடா இருக்கட்டும், அந்த எக்ஸிபிஷன்ல வந்து அவங்களே எழுதி ஒரு கப்லெட் அந்த படத்துக்கு அடியில வைப்பாங்க எப்போதுமே. அது அது வந்து எனக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல நீங்க பாக்கலாம் அந்த பெயிண்டிங் கூட அவங்க பண்ணது தான். இப்ப தற்சமயம் வந்து அவங்க சேக்கிழார் மனோலயம் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுல வந்து ஷி இஸ் அ சேர்பர்சன். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. சப்சிடைஸ் ரேட்ல பெஸ்ட் சர்வீசஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ட்ரஸ்டீஸ்க்கு, தட் இஸ் தேர் நோக்கம். ஸோ அதுக்கு வந்து நிறைய ஒரு ஒரு நாள்ல பல மணி நேரம் வந்து போன்ல வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றது, அது இல்லாட்டி அந்த இன்மேட்ஸ் கூட பேசுறது, அந்த மாதிரி சந்தோஷமா பொழுது கழிக்கிறாங்க. இப்போ இப்போ சமீப காலமா வந்து சிறுகதைகள் கவிதைகள் அதெல்லாம் நிறைய எழுதுறாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன பேப்பர்ல அந்த மாதிரி புக்கில் எழுதி ஏன்னோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேராது இல்லையா. அதனால நான் சொன்னேன் அதை வந்து நம்ம டைப் அடிச்சு யூனோ வி ஹாவ் டு ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து அவங்களா வந்து எங்க சித்தப்பா கிட்ட வந்து சொல்லி அவங்க ஒரு தமிழ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அவங்களே டைப் அடிச்சு எனக்கு இமெயில் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அதை நான் வந்து பிளாக்ல வந்து அப்லோட் பண்ணுவேன்.
ஸோ அந்த மாதிரி ஷி ஹேஸ் அ பிளாக் வச்சிருக்கிறாங்க, ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப டெக்ஸாவி, ஸோ ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டா டக்குன்னு பிடிச்சிப்பாங்க. இப்போ ஜூமாக இருக்கட்டும், இல்லாட்டி வாட்ஸ்அப் காலாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஆடியோ ஸ்பீச்சாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு டெக்ஸாவி பர்சன். ஷி இஸ் ஒன்லி 77 இயர்ஸ் யங். இங்கே இருக்கிறாங்க, வெபினாரில் இருக்கிறாங்க இப்போ. ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா, ஸோ ஹாப்பி டு டாக் அபவுட் யூ. என்னோட ரெண்டாவது அம்மா, அவங்க வந்து என்னோட மாமியார் திருமதி சாருமதி சண்முகம். அவங்க வந்து எனக்கு 19 வயசாக இருக்கிறச்சு அறிமுகமானாங்க. அவங்க வந்து என்னை முதல் முதல்ல பார்த்தபோது, நீ என்னை அம்மானே கூப்பிடுமா, எனக்கு வந்து பொண்ணு கிடையாது, நீ அம்மாவே கூப்பிடுறாங்க. ஸோ அந்த காலத்து வித்யோதயாவில் படித்தாங்க. வித்யோதயா போர்டிங் ஸ்கூலில் படிக்கிறது இட் இஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் திங். ஸோ வித்யோதயாவில் படித்ததுனால அங்கே இருக்கிற அந்த வேல்யூஸ் அதெல்லாம் ஷி ப்ராட் இட் ஹோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ஒன்லி சைல்டு, நிறைய ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அந்த காலகட்டத்தில். பட் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அது தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ராஜகுமாரன் மாதிரி வளர்க்குறதுல ரொம்ப குறியாக இருப்பாங்க. ஸோ எங்கே போனாலும் நடை தான். அது வந்து கடையாக இருக்கட்டும், இல்லாட்டி பேங்காக இருக்கட்டும், இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ் வீடாக இருக்கட்டும், நடந்தே போவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த அந்த பஸ் சார்ஜை வந்து இன்னும் சேவ் பண்ணால் ஒரு புக்கு வாங்கலாம் என் பையனுக்கு, அவங்க பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அகாடமிக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு புக்கு கிடைக்கலன்னு அவங்க கிட்ட போய் சொன்னால் அது அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மூர் மார்க்கெட்டில் போய் ஜியாமெட்ரி புக்காக இருக்கட்டும், இல்லாட்டி அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி சிபி ஹில்லாக இருக்கட்டும், உடனே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த எஜுகேஷனில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, நல்லா படிக்க வச்சாங்க எங்கள் ஹஸ்பண்டு. ஸோ அதே மாதிரி வெறும் அகாடமிக் மாத்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொது அறிவும் வளர்க்கணும்னு ரொம்ப ரொம்ப குறிக்கோளாக இருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து அந்த போன்விட்டா வந்து டின்ல வரும், அந்த ஃபாயில் எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போய் போன்விட்டா ஆஃபீஸ் இருக்கும் ராயப்பேட்டாவில், அங்கே வந்து நடந்தே போய் நின்று க்யூவில் நின்று ஒரு போன்விட்டா குவிஸ் புக் எடுத்துகிட்டு வருவாங்க அங்கேருந்து. ஸோ அந்த மாதிரி 15 months பண்ணி 15 புக்கு வந்து இப்போ வந்து எங்கள் புக் ஷெல்ஃபில் வந்து நடுநாயகமாக அவங்களோட உழைப்பின் சின்னமாக என்னோட பேரனுக்கு வந்து பெரிய ட்ரெஷராக இருக்கிறது. அபாரமாக சமைப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே எங்கள் அம்மாவும் சரி மாமியாரும் சரி அபாரமாக சமைப்பாங்க. ஸோ அது ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி தீபாவளி பக்ஷணமாக இருக்கட்டும், அது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஏசி டெக்கில் படிக்கிறச்ச அந்த டிஃபன் கேரியரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர்வமாக இருப்பாங்க, இன்றைக்கி என்ன புதுசாக வரப்போகுது, அந்த மாதிரி விதமாக தினம் வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து போகிறதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு குறியாக இருப்பாங்க. தேங்காய் பால் ரசம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி தேங்காய் பாலில் கூட ரசம் கூட வைக்க முடியுமான்னு எனக்கு தெரிய வந்தது. ஸோ அது ஒரு சக்கரம் ஒரு ஒன்று பண்ணுவாங்க, அது ரெண்டுமே அவங்க ட்ரேட்மார்க். ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட்னா இப்போ கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வாங்கி கொடுப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அதை வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கரெக்டாக, ஒரு வயலட் சாரி வாங்கினா வயலட் கிளிப்பு, வயலட் ஹேங்கர்ச்சிஃப், வயலட் வளையல், அந்த மாதிரி ஒரு கலர் கோஆர்டினேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல மதர், ஒரு மதர் இன் லா, ஒரு கிராண்ட் மதராக இருந்தாங்க. என்னோட பொண்ணு வந்து சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட ஒரு ஸ்கிராப் புக் மாதிரி பண்ணி அதை வந்து சேகரித்து அவங்க கபோர்டில் வந்து ஒரு இப்போ எங்களுக்கெல்லாம் அது ஒரு ட்ரெஷர் மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஆஸ் அ மதர் இன் லா எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நான் பிஎட் படிக்கணும்னு ஆசைப்பட்ட போது ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க. அப்புறமா ஸ்கூலில் வேலை பார்க்கணும்னு சொன்னபோது ஓஎஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்பிஎன் என்னோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போது, பிஸ்னஸ் தொடங்கின போது அதுக்கும் பக்கபலமாக இருந்தாங்க. பிற்காலத்தில் வந்து பெட்ரிடன் ஆனாங்க. அப்படியும் வந்து தலைமாட்டில் வந்து எப்போதுமே ஃபோன் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து லேண்ட்லைன் தான், மொபைல் கிடையாது. ஸோ ஷி யூஸ் டு கீப் இன் டச் வித் என்டையர் சொசைட்டி. யார் யாருக்கு எக்ஸாம் எல்லாம் எடுத்துப்படி அவங்களுக்கு. ஸோ முதல் நாள் ஃபோன் பண்ணி ஆல் தி பெஸ்ட் சொல்லுவாங்க. எக்ஸாம் முடிஞ்சப்பறம் நல்லா பண்ணியான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு கிஃப்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுல் சர்க்கிள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எப்போதுமே நம்ம வந்து ரோல் ரிவர்சல் ஆகும். இப்போ வந்து தாய் வந்து சேய ஆவாங்க, சேய் வந்து தாய் ஆவாங்க. இந்த கதாபாத்திரம் வந்து மாறும். அதுவும் ஒரு பியூட்டிஃபுல் திங் தான். நான் இந்த ரெண்டு பேர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரோட உறுதுணை சப்போர்ட் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லலாம். நான் ஐ ஓ லாட் டு போத் ஆஃப் தெம். ஸோ ஐ ஹவ் இந்த வாய்ப்பு கொடுத்த பவித்ரம் என்ஜிஓக்கும், திருமதி சரளா மேடம் அவர்களுக்கும், டாக்டர் ஜாய்ஸ் திலகம் முதல் முதல்ல அவங்க கிட்ட பேசின போது பல நாள் பேசின பழக்கமான வாய்ஸ் மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. உங்களிடம் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.